வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வளர்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாரம்பரிய நிர்வாகங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் உணவே மருந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதே விதைகளை பெரிய லெவலில் பராமரித்து அடுத்தடுத்து வந்து விளைவித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் சில நபர்கள் மட்டும் இந்த பாரம்பரிய நிலங்களை பெரிய லெவலில் பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரிய ரகத்துக்கு மாறிட்டாங்க. அதனால நமக்கு நோய்கள் தாங்க பெரிய லெவலில் அதிகமாகுதுன்னே சொல்லலாம். அதே போல் இந்த பாரம்பரிய ரகங்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான நிலரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பாரம்பரிய நிலரகங்களோட பகுதி ஆறுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாரம்பரிய நிலரகங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம முதல் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலான் சம்பா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதை காலான் சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த சம்பாரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுதுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் எழுதின அந்த குணப்பாடங்கிற ஒரு நூலில் கூட இந்த சம்பாரகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதாவது அதிக உடல் பலம் பெறதுக்கு இந்த ரகங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே பெற முடியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில வாத நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகங்கள் இருக்கதாக வந்து சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டாவதாக பார்க்க இருக்கிறது குடவாழை. மலச்சிக்கல் பழச்சிக்கலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மலச்சிக்கலே இல்லாமல் ஆக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடவாழை உதவக்கூடியதுங்க. அதாவது குடலை சுத்தப்படுத்துறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்துக்கு குடவாழைன்னு பேர் வந்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீரழிவு நோயை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க. நூற்றி 130-140 நாளுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது கடலோர பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோர பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்களில் இன்றைக்கும் இதை பெரிய லெவலில் பயிரிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே கடலோர பகுதினாலே இயற்கை சீற்றங்கள் பெரிய லெவலில் தாக்கக்கூடியதுங்க. அதனாலேயே வந்து அதனால வந்து நம்ம விளைவிக்கக்கூடிய நெர் ரகம் நல்ல ரகமாக இருக்கணும், பருவநிலையை தாங்கி வளரக்கூடியதாக வந்து இருக்கணுங்க. அப்படி வளரக்கூடிய ஒரு முக்கியமான நெர் ரகமாகவும் இது பார்க்கப்படுதுங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்னல். சாப்பாட்டிற்கோ அந்த பலகாரங்கள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, குறிப்பாக அந்த அவுள்லாம் செய்கிறோன்னா இந்த ரகத்தை வந்து செய்யும் போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுக்கு இருக்குங்க. 120 வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிறோம். நீரழிவு நோய், வாதம் போன்ற நோய்களுக்கும் வந்து மருந்தை பயன்படுத்துகிறத வந்து சொல்லப்படுதுங்க. அதே போல் கரப்பான்கிற நோயையும் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இப்படி எண்ணற்ற சிறப்புமிக்க நம்ம பாரம்பரிய நெல்லை வந்து நீங்களும் மீட்கணும்னா இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவில் கலந்துக்கிட்டு உங்களோட விவசாய நிலங்களில் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற நெல்லங்களை உபயோகிக்கலாங்க. அதே போல் இந்த கார்னலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளமான பகுதிகளில் அதிக நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் கூட இதை வளர்க்கலாங்க. ஏன்னா எவ்வளோ நீர் தேங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி கெடாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி எட்டும். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.